உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது அதற்கான பேச்சுவார்த்தை என்பது தொடர்ச்சியாக நடைபெற இருக்கிறது. பெலாரஸில் இந்த இரு நாட்டு பிரதிநிதிகளும் இன்று பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகளும் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த பெலாரஸ் நாட்டில் முதலில் இந்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு உக்ரைன் அதிபர் சம்மதம் தெரிவிக்கவில்லை. காரணம் என்னவென்றால் பெலாரஸ் ராணுவமும் ரஷ்யாவுக்கு ஆதரவாக உக்ரைனை தாக்கியிருந்தது. எனவே அந்த நடவடிக்கையின் காரணமாக பெலாரஸ் நாட்டில் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம் என்று உக்ரைனுடைய அதிபரான விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருந்தார். ஆனால் இதன் பிறகு அந்த பேச்சுவார்த்தைக்கு உடன்படாததை எட்டி ரஷ்யா தன்னுடைய தாக்குதலை தீவிரப்படுத்தி இருந்தது. அதே வேளையில் ஒரு அறிக்கையும் கொடுத்திருந்தது. குறிப்பாக இதற்கு மேல் ஏற்படும் இழப்புகளுக்கு அனைத்தும் உக்ரைன் மட்டுமே பொறுப்பு என தெரிவித்த ரஷ்ய ராணுவமானது தாக்குதலின் வீரியத்தை அதிகப்படுத்தியிருந்தது. ஏனெனில் கிவ் தலைநகரை முற்றுகையிட்டுள்ள ரஷ்ய ராணுவமானது நகரை கைப்பற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடும் போது அதிக அளவில் பொதுமக்களுடைய உயிர் சேதத்திற்கு ஏற்படும் என்ற ஒரு அச்சம் நிலவி வந்தது. இந்நிலையில் தான் அந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் சற்று பொறுமையாக தாக்குதலின் வேகத்தை குறைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து தொடர்ச்சியாக அந்த பேச்சுவார்த்தை நிராகரிக்கப்பட்டதை அடுத்து ரஷ்ய ராணுவத்தினுடைய வேகத்தை அதிகப்படுத்துமாறு ரஷ்ய அதிபர் புட்டின் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். இதனை தொடர்ந்து தொடர்ச்சியாக ஏவுகணை தாக்குதல் எல்லாம் நடைபெற்றது. அதனுடைய விளைவாகத்தான் உலகிலேயே மிகப்பெரிய விமானமான AN-226 என்ற விமானமானது தகர்க்கப்பட்டது. இதனையடுத்து குடியிருப்புகள் மீதுமான தாக்குதலும் தொடர்ந்திருந்தது. பொதுமக்களும் பலர் உயிரிழந்திருந்தனர். தற்போதைய நிலையில் பேச்சுவார்த்தைக்கு உக்ரைனானது உடன்பட்டிருந்ததை அடுத்து அந்த பேச்சுவார்த்தை என்பது பெலாரஸ் நாட்டில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து இரு நாட்டு பிரதிநிதிகளும் அந்த நாட்டிற்கு சென்றடைந்திருந்தார்கள். தற்போது மதியம் பிற்பகல் 2:30 அளவில் பெலாரஸில் இந்த பேச்சுவார்த்தை தொடங்க இருக்கிறது. இரு நாட்டு பிரதிநிதிகளும் அந்த தூதுக்குழுவும் பேச்சுவார்த்தை நடத்திய பின்பு அதில் எட்டப்படும் முடிவின் அடிப்படையில் தான் இந்த போரினுடைய தாக்கம் என்பது குறையுமா என்பது உள்ளதெல்லாம் தெரிய வரும். ஏனெனில் தற்போதைய நிலையில் தாக்குதலின் வீரியத்தை ரஷ்யா குறைத்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே வேளையில் பிரிட்டனுடைய உளவுத்துறை என்ன கூறியிருக்கிறது என்னென்றால் ராணுவ தளவாடங்களுடைய செயலிழப்பு மற்றும் உக்ரைன் ராணுவத்தினுடைய வீரியமான எதிர்த்தாக்குதலினால்தான் முன்னேற முடியாமல் ரஷ்யாவுடைய வீரர்கள் சோர்ந்து போயிருப்பதாக ஒரு தகவலும் வெளியே இருந்தப்பட்டிருந்தது. எப்படி இருந்தாலும் தற்போது பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருப்பதால் சற்று ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. இந்த நிலையில் தற்போது தாக்குதலுடைய வீரியத்தை ரஷ்யா குறைத்திருப்பதாக கூறப்படுவது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டும் பட்சத்தில் மேலும் ரஷ்யாவுடைய கோரிக்கையை உக்ரைன் ஏற்கும் பட்சத்தில் ரஷ்யாவுடைய இந்த தாக்குதல் என்பது முழுமையாக நிறுத்தப்படும். அது தொடர்பான அறிவிப்பு மற்றும் அது தொடர்பான அந்த பேச்சுவார்த்தை முடிவுகள் பின்தான் முழுமையான விவரம் தெரிய வரும். ஒருவேளை ரஷ்யாவுடைய பேச்சுவார்த்தையில் இதில் தோல்வி எதுவும் ஏற்பட்டது என்றால் அடுத்த கட்டமாக நாட்டை முழுவதையாக ஆக்கிரமிப்பதற்கு உள்ள அடுத்த கட்ட நடவடிக்கை ரஷ்யா எடுக்கும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. எனவே இந்த பேச்சுவார்த்தை என்பது மிகவும் முக்கியமானது. 2:30 நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தையின் முடிவில் என்னென்ன விவகாரங்கள் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளன என்பதை பொறுத்துதான் இந்த போரினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்பது இருக்கும் என்றும் பல்வேறு தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவலுக்கு நன்றி டார்வின்.